வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி பரத்தான் பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம் ஆர்ஜி எஃப்எம். நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஏன் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ரிவ்யூ பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். சரி ரெடி, இன்றைக்கி மேட்ச்சை பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சச்சின் டெண்டுல்கரோட பையன் பவுலிங் பண்ண அனுப்பிச்சி விட்டாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் நல்லா அருமையாக பவுலிங் பண்ணார். ரெண்டு ஓவர் நல்லா நீட்டாக போட்டார். விக்கெட் கிடைக்கலையே ஒழிய, ஆனால் நல்ல எக்கனாமிக் பவுலிங் சூப்பராக போட்டார். எனக்கு என்ன ஒரு வருஷம்னா, அவர் இன்னும் ரெண்டு ஓவரும் வந்து கொடுத்து அவரை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், விட்டுட்டாங்க. சரி, இப்படி இப்படி சொன்னதுனால உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை நாள் ஏன் அர்ஜுன் டெண்டுல்கரை பவுலிங் போட வைக்கல, இன்றைக்கி ஏன் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்குது. சரி, புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து அப்படி எல்லாம் இப்போ கம்பா கொடுத்துருக்காங்களே மும்பை. ஏன்னா இன்னைக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதனால சரி, அர்ஜுன் டெண்டுல்கரை கொண்டு வந்தோம்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு தான் சூரியகுமார் யாதவை கேப்டனாக போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு இவரை இம்பாக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பொலாட் வந்து ஒரு டைம் வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தப்ப அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, பொலாட வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்முக்கு வந்து பொலாட் வந்தார் அதுக்கப்புறமேட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எப்படினாலும் வந்து இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா சூரியகுமார் பழைய சூரியகுமார் ஆயிடுவார், அதில் மாற்றம் கிடையாது. ஃபார்முக்கு வரணுமே, அப்போனா அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுச்சு. எந்த பேட்ஸ்மேனுக்கும் அந்த ஒரு டைம் சில தோல்விகள் வரும் கண்டிப்பாக வரும். பெரிய பிளேயர் சச்சின் டெண்டுல்கரே வந்தது, அதை அவர் சமாளிச்சார். அந்த மாதிரி இப்போ அவர் ஒரு இந்த டைம் அது இப்போ இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டார், பண்ணி பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் அவர். சரி ஓகே, இப்போ வந்து டாஸ் மும்பை ஜெயிச்சாங்க. இப்போ வந்து டாஸ் ஜெயிச்சாலே முக்கால்வாசி எல்லாருமே ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா சேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது இன்னைக்கு மும்பைக்கு கை கொடுத்துருக்கு. பேட்டிங் கொல்கத்தா எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கொல்கத்தாவில் ஒருத்தர் தான் நல்லா அருமையாக பேட்டிங் அருமையாக பண்ணார். ரன் ரேட்டை வந்து குறைய விடாமல் பண்ணார். அவர் இருந்த வரைக்கும் ஓரளவு 10 ரன் ரேட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேலே அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அந்த ஒருத்தர் தான், எனக்கு தெரிஞ்ச அந்த ஒருத்தர் தான் பண்ணார். பண்ணது. ஆமாம், ஜெகதீஷன் போன மேட்ச் டிசி கூட ஒரு 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு சான்ஸ் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் சான்ஸ் கிடைக்காம தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. நடுவில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. போன மேட்ச் மட்டும் 30 அடித்தார், இன்றைக்கி டக் அவுட் ஆகியிருக்காரு. அடுத்த மேட்ச்சில் வாய்ப்பு இருக்குமா அவருக்கு ஜெகதீஷனுக்கு? இல்லை, ஆளை மாற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ஏன்னா தமிழக வீரர்கள்லாம் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, நான் தமிழ்நாட்டுக்காரங்களுக்காக சொல்லலை. பெர்ஃபார்மன்ஸு நல்லா தான் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அதனால் கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அடுத்த மேட்சில் இருப்பார் கண்டிப்பாக. டீம் கேப்டன் நிதிஷ் ராணா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா மேட்சுமே நின்று விளையாடி கொடுத்தாரு. மும்பை இந்தியன்ஸ்ல கென்ஸ்டா விளாட்றப்ப மும்பை தானே அப்படின்னு நினச்சி விளாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸு போகிறதா தான் இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. கரெக்ட், சரியாக செய்யலை அவர். இன்னொன்று, மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ரொம்ப வீக்கு. ஆர்ச்சர் கும்பலாக இல்லாதனால ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, நல்லா வந்து போட்டார். மற்றபடி நம்மளோட யான்சன் கொண்டு வந்திருக்காங்க. யான்சனோட பவுலிங் வந்து எப்படி இருந்துச்சு? நீ நல்லா இருந்துச்சு, நல்லா விக்கெட்டும் எடுத்துட்டாரு. ஒன்றும் விக்கெட் எடுக்கிறத முக்கியம் கிடையாது, 50 ரன் கொடுத்துருக்காருல இப்போ பவுலிங்கில். பவுலிங்கில் ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காருல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2020 பொறுத்தளவு ரன்னு கொடுத்தது வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா விக்கெட் எடுத்திருக்காருல, விக்கெட் தானே மெயின். விக்கெட் எடுத்தால் தானே எதிராளிக்கு பயமே வரும் அப்படிங்கும்போது விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஓகே, சரி ஓகே. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அந்த அர்ஜுன் டெண்டுல்கருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த 2 ஓவர் கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் விக்கெட் எடுத்திருப்பார் கண்டிப்பாக. கரெக்டுன்னு ஆர் 2 எடுத்திருப்பார். அவருக்கு நிறுத்தி விட்டாங்க, நிறுத்தி மித்த எல்லா பவுலருமே விக்கெட் எடுத்துருக்குறாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓரளவு இவரை தவிர யாருமே பெருசாக விளையாட, வெங்கடேஷ் ஐயர் தவிர பெருசாக விளையாடலை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஆமாம், பவுலிங்கில் அவங்க எப்படி பண்ணாங்க, மும்பை பேட்டிங்கில் எப்படி பண்ணாங்க? இம்பாக்ட் பிளேயராக வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக வந்து சுயாஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வருஷம் தான் கேகேஆருக்காக விளையாடுறாரு. அவரோட பவுலிங் எப்படி இருந்துச்சு?
பவுலிங் நல்லா பண்ணியிருந்தார், ஒன்றும் இதாக இல்லை, மோசமாக இல்லை, ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓகே, பாப்பா ஃபியூச்சரில் பார்ப்போம் என்ன. சிஆர் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு. மும்பையோட பேட்டிங்க்கு வருவோம். ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம வந்து பேட்டிங்கில் இம்பாக்ட் பிளேயராக ரோஹித் சர்மா நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் யாரும் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவார்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து மாற்றினாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரூல்ஸ் கிடையாது, ஏன்னா வந்து ரோஹித் சர்மா இருந்து தான் அவங்க டீமில், இப்போ இம்பாக்ட் பிளேயர் இருக்குது அப்படிங்கிறதுனால தைரியமாக நான் வந்து ஒரு பேட்டிங் மட்டும் ஆடுறேன், சூரியகுமார் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டிங் வராரு. இம்பாக்ட் பிளேயராக வந்தார், அந்த இம்பாக்டை நீங்கள் மேட்சில் கிரியேட் பண்ணாரு, அதான் இங்கே பிரச்சனை. என்னன்னா மொதல் பாலே கேட்ச் விட்டார், கேட்சுக்கு போயிடுச்சு பால், ஆனால் உமேஷ் யாதவ் விட்டுட்டார், கேட்சை விட்டுட்டார். கொஞ்சம் டஃப்பான கேட்ச் தான், ரொம்ப நல்ல கேட்ச்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்பான கேட்ச், பிடிச்சிருக்கலாம், விட்டுட்டாரு. விட்டது விட்டது 20 ரன்னு மும்பை இந்தியன்ஸுக்கு கெயின் ஆயிடுச்சு. கெயின் தான், ஆனால் பழைய ரோஹித் சர்மா வந்தா இது ஒரு ஹாஃப் செஞ்சுரிக்கு கண்டிப்பாக போயிருக்கும் தானே. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா பழையும் தான் அடிச்சாரு, அவரும் இவரும் சேர்ந்து சாங்கிசனும் சேர்ந்து நல்ல ஒரு ரன் ரேட்டை வந்து டாப் கியருக்கு கொண்டு போயிட்டாங்க, டாப் கியரில் கொண்டு போனாங்க. ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்குமே நல்ல ரன் ரேட்டு நல்ல ஃபுல்லாக இருந்துச்சு, பவர் பிளேலாம் அவ்வளோ நல்ல ரன்னு, நல்ல 10-11 ரன்னு ஆவரேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 4 ஓவருக்கு 60 ரன்னு கிட்ட தாண்டிட்டாங்க. ஆனால் அவர் நிறைவு பண்ணிட்டாரு அவரோட ஒரு, அப்புறம் என்ன பண்ண முடியும், அடிச்சு தான் ஆகணும். ஆமாம், எப்படி தான் இருந்தாலும் 180 அப்படிங்கிறது பெரிய டார்கெட். ஒரு இது என்னன்னா பவுலர் வந்து எத்தனை தப்பு வேணாலும் பண்ணலாம், நல்லா போடும்போது விக்கெட் கிடைச்சிடும், பேட்ஸ்மேன் அப்படி கிடையாது, ஒரு பால் தப்பு பண்ணாங்கன்னா கூட மிஸ் ஆகிடும், அந்த இதில் மிஸ் ஆகிடுச்சு அவருக்கு, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ இஷான் கிஷன் குருவும் பல கோடி போட்டு எடுத்துருக்காங்க, போன வருஷமும் நிறைய மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணல, சில மேட்சஸ் தான் விளையாடாரு, இந்த வருஷமும் விக்கெட் கீப்பிங்லாம் பயங்கரமாக சுதப்புறாரோ அப்படின்னு சொல்லி தோணுது, ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக பாலில் பிடிக்க முடிக்கேன், கைக்கு வர பாலே விடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் 2 கேட்ச் ட்ராப்பு, ஒரு ஸ்டெம்பிங்லாம் மிஸ் பண்ணாங்க. ஸோ இஷான் கிஷனுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பங்கு இருக்குது, இப்போ வேர்ல்டு கப்பு கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளாட்றப்ப நமக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு சிக்கல் அப்படிங்கிறத விட வேர்ல்டு கப்புக்கு பெரிய சிக்கல். ஸோ இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா பண்ணுவாரா? இல்லை அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அவருக்கு வந்து நிறைய இதை விட்டுடுறாரு, கேட்சை விட்டுறாரு, இல்லை பின்னாடி பவுண்டரிக்கு போயிடுது, ஓய்டு வருது, பிடிக்க மாட்டேங்கிறாரு, பவுண்டரியில் போடுது, 4+1 5 ரன் போயிடுது, அது இல்லாமல் வந்து உனக்கு 10-15-20 விட்டுட்டா ஒரு பேட்ஸ்மேனுக்கு சமம், அந்த 20 ரன் ஒரு பேட்ஸ்மேன் அடித்தது சமம், அது விடக்கூடாது. இனி வர்றது வந்து கொஞ்சம் அவர் டைட்டாக பிடிச்சி பண்ணாதான் அவருக்கு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு, 3 பேரில் ஒருத்தராக இருக்கிறார் அவர், அப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கணும். இஷான் கிஷன் ஒன்று, தினேஷ் கார்த்திக் ஒன்று, இன்னொன்று ஒழுங்கா விக்கெட் கீப்பிங் பண்ணலாம், சுப்மன் கில் உள்ள வந்துருவாரு எனக்கு தெரிஞ்சு அவர், ஏன்னா ஓப்பனிங் ரெண்டு பேருமே ஓப்பனிங் இல்லை. இப்போ இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணார்னா இஷான் கிஷன் இருப்பார், அப்படின்னா சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்லலாம். சுப்மன் கில் வந்து பெர்ஃபார்மன்ஸு லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படினாலும் ரோஹித் சர்மாக்கு இஷான் கிஷன் தானே பெட்டு, அது அப்படி சொல்ல முடியாது. இல்லை இன்னும் இந்தியா டீம்னு வரும்போது யார் டாப்பில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்களோ அவங்கள தான் பண்ணுவாங்க, அப்போது சும்மா கீழ் தான் வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இவர் வந்து இந்த இதெல்லாம் திருத்திக்கிட்டு இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டார்னா பேட்ஸ்கேன் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் அப்படின்னு. ஆமாம், அப்படிங்கும்போது அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடும்ல. கரெக்ட், இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டார், வந்து பெர்ஃபார்மன்ஸு பேக் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, பேக் கொஞ்சம் வந்துட்டாரு, நல்லா அடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இது மும்பை ஒரு பெரிய எழுச்சி ஆக போகுதுங்கிறது நல்லா தெரியுது நமக்கு. ஓகே, இஷான் கிஷன் வரும், சூரியகுமார் யாதவ் டெஸ்ட்ல ஆரம்பிச்சு தான் டக் அவுட்டு, மேட்ச் இப்போ வரைக்கும் கண்டி மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கு மேட்ச்ல கேப்டனா இருந்தாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்துட்டாரா, இல்லை திருப்பி பின்னாடி வர மேட்சஸ்னால் அவுட் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவர் அந்த ஒரு
அந்த இடையில வந்து இந்த ஒரு அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது. அது கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிடுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் பெரிய பெரிய பிளேயர் எல்லாருமே சொல்லிட்டாங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது டைம் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு கூட வந்து மேட்ச் எடுத்ததையுமே கொஞ்சமா அடிச்சு 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 கடைசியில தான் நல்ல டாப் கியருக்கு வந்தாரு. ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். என்எஸ் பேடா போயிடுச்சு. என்ன பண்றது, எல்லா பக்கத்தும் விட்டாலுமே டிம் டேவிட் பத்தியே நம்ம கண்டிப்பா பேசியா பொலார்டோட ஒரு இடத்துக்கு டிம் டேவிட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி அடிச்சாரு டிம் டேவிட், இன்னைக்கு சூப்பரா பட்டை கிளம்பிட்டாரு. இது தொடருமா? ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸை என்ன சொல்றதுன்னு, இந்த திடீர்னு அடிக்கிறாங்க, திடீர்னு ஃபார்ம் ஓட்டுறாங்க. ஒன்னு அடிச்சா எல்லாரும் அடிக்கிறாங்க, இல்ல எல்லாருமே ஃபார்ம் ஓட்டுறாங்க? இல்லை இல்லை, இனிமேட்டுக்கு வர மேட்ச்சில் எல்லாருமே விளையாடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்சே இவங்க அடிச்சு அடிக்க 16 ஓவர்லேயே முடிய வேண்டிய கணக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு 1.5 ஓவர் எக்ஸ்ட்ரா போனது காரணம் டக்கு டக்கு விக்கெட் விட்டது விக்கெட் போயிடுச்சு. அதுதான் மும்பை இந்தியன்ஸோட மைனஸா எனக்கு அதான் தோணுது. விக்கெட் கொடுத்தா நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்தியா டீமே அப்படி இந்தியன் டீமே அப்படிதான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு 10-15 ரன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் 3-4 விக்கெட் கூட போயிடும் சொன்னதில்ல. கரெக்ட், அது நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவங்க பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுறாங்களோ அதை பொறுத்து மாறிக்கும். சரி ஓகே, இன்னைக்கு கேகேஆர் தோத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு கேகேஆர் தோத்ததுக்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாண்டாங்க அதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா கேகேஆர் பேட்டிங் சூப்பராக பண்ணாங்க. அவங்க அடிச்சடி கண்டிப்பாக 200 டார்கெட் வச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் இருந்த வரைக்கும் ஓரளவு அந்த 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவரோட விக்கெட்டுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு என்னவோ ரன்னு குறைஞ்ச மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. நிதிஷ் ராணா, ரிங்கு சிங்கு, ரசில், சுனில் நரேந்திரன், பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க டீமில். ஆனால் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் இன்றைக்கி கேகேஆர் தோத்துட்டாங்களோ. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் அப்படிங்கிறத தாண்டி இவங்க இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் ப்ரெஷராக போட்டிருக்கலாம். இன்னைக்கு அவங்க நாள் இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நாளும் அடிக்க முடியாது. இல்லை அவரு அவர் அளவுக்கு அவர் அடிச்சாரு, அன்னைக்கு அடிச்ச மாதிரி அடிக்க முடியாது. ஒரே நாள் ஒரு தடவை அடிச்சது திரும்ப 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 அடிக்க முடியாது கண்டிப்பா. ஆனா அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்கிறார். அவரோட ரோலை நல்லா பண்ணிட்டு போயிருக்கிறார் அவ்வளவுதான். இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூ வந்து இதுதான். நாளைக்கு சூப்பரான மேட்ச் சென்னையில நடக்குது. ஆர்சிபி வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு 90% சிஎஸ்கே தான் இருக்கு. எப்படி அப்படி சொல்லுவீங்க? சிஎஸ்கே எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் 50-50% தான் இன்னைக்கு. ஏன்னா இப்போ பேட்டிங்ல ஓபனர்ஸோட ஓபனர்ஸ் அவுட் ஆகுறதே கஷ்டமா இருக்கு ஆசி பொறுத்த வரைக்கும். கிடையாது, இப்போ வந்து இந்த டோனி இறங்குறாரு, இறங்கும் போது சென்னையில இறங்குறாரு, இறங்கும் போது டோனி 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 டோனிங்கிறான். அந்த அந்த எழுச்சியிலே அடிச்சிருவாரு. கரெக்ட் தான். அந்த மாதிரி டோனிக்குன்னு சொல்லல, எல்லா பிளேயருக்குமே வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கும். சென்னையில நடக்கிற மேட்ச் சப்போர்ட் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அப்போ அதிகமா இருக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நார்மல் பர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. பண்ணும்போது வாய்ப்பு அதிகம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆர்சிபி பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தோணுது. அதனால 50-50 தான் எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் மேலக்கீரை கூட பார்க்க முடியல. ஏன்னா எப்படி சொல்றது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. அதனால நீங்க வந்து டோனிக்காகலாம் நீங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லக்கூடாது. கிடையாது பேட்டிங் ஆர்டர்ங்கிறது மிரட்டலான பேட்டிங் ஆர்டர் சிஎஸ்கேல. ஓகே, நாளைக்கு மேட்ச்சில் மொயின் எனக்கு மொயின் அலி போன மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. விட்டுட்டாரு, மேட்ச் விட்டாரு, எடுக்கல, பேட்டிங்கும் விட்டுட்டாரு. இப்போ அவருக்கு பதிலாக மிச்சல் சாண்ட்னர், ஏன்னா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி மேட்ச் சூப்பராக பண்ணாங்க. ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் இவரை தான் கொடுப்பாங்க. மொயின் அலிக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா மெட்ராஸ் பிச் வந்து ஸ்பின் பிச்சு, ஸ்பின்னு நல்லா போடுவார். ரவீந்திர ஜடேஜா நல்லா போடுவார். இவர் வந்து இவரை பொறுத்தளவு ஃபாஸ்ட் பவுலிங் தான் அடித்து வெளுத்து வாங்குவார். விராட் கோலியை பொறுத்தளவு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடுமாறுவார். அப்போ அதை வச்சு அவரை தூக்குறதுக்கு இவங்க ஐடியா பண்ணுவாங்க. அதனால் மொயின் அலி கண்டிப்பாக இருப்பார். சரி ஓகே, நாளைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1 by 1 ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். யார் நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், 6 பிளேயர் சொல்லலாம். நீங்கள் 3 பேர், 4 பேர் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நாளைக்கு? அந்த இதெல்லாம் கிடையாது. மொத்தமாக இப்போ வந்து 22 பேரா விராட் கோலி பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நான் வந்து எம்எஸ் தோனி எடுத்துக்கிறேன் என் டீம். பவுலிங்லாம் அவங்க இதில் வந்து சிராஜ் நல்லா போடுவார். யார்? சிராஜா. அப்போ நான் வந்து சென்னையில் யார் எடுக்கலாம்? சென்னையில் நான் வந்து ஜடேஜா எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ருத்ராஜ் நல்லா விளையாடுவார். உத்ராஜ் கை கழுவி யாரையும் எடுத்துருக்கீங்க? என்ன, நான் இருங்க இருங்க, நான் இங்கே யாராவது சொல்லி இங்கே வந்து
மணிது வருஷரங்கா நான் வந்து ஆர்சிபியில் அடிக்கிறேன் ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆறு பேர் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம டோனியா விட்டாச்சு டோனி தான் நான் எடுத்திருக்கேன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டோனியை தான் எடுத்தேன் ஆமாம் அதான் செல்லுபடி ஆகாது சரி அப்போ ஜடேஜா அடிப்பார் ஜடேஜா கண்டிப்பாக அடிப்பார் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு பேர் எடுத்திருக்கோம் நாலு பேர் அடித்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்க ஆறு பேர் விளாண்டுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் சரியா சரி ஓகேவா டடா பாய் பாய் பாய்.